அதே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 11th பசங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாமான ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் கொஸ்டின் கேட்டிருந்தீங்கப்பா. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின், தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா கொஸ்டினுமே மார்க் பண்ணுறங்க. அதுவும் 5 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் தான். நீங்கள் 2 மார்க் 3 மார்க் கண்டிப்பாக கேட்பீங்க தெரியும். அந்த 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் போகிறேன். அப்படின்னா கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. உங்களுக்கான எல்லா மெட்டீரியல்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் மாடல் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறேன்ப்பா. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்களை போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் வந்து கரெக்டாக எடுத்திருக்குப்பா. ஸோ அந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டாலே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் இருக்கிற கொஸ்டின் மட்டும்தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பசங்களாம் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க மறக்காமல். அப்படியே ஒரு சிலருக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் வேலை செய்யணும் சொல்லுவீங்கப்பா. ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உடனே டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் போயிட்டு 12th புள்ளிங்க அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும்ப்பா. நம்ம சேனல் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் கூட ஒரு சில கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறப்பா. ஸோ பசங்களா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டெலிகிராம் மூலம் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வால்யூம் 2 வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பயங்கரமாக இருக்குது மட்டும் சொல்லுங்க ப்ரோ, 5 மார்க் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் வால்யூம் 2 இருக்குது தான் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இதை மேக்ஸிமம் கவர் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் தெரிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து ஏதாச்சும் 1-2 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அது என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம பசங்க ப்ரோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எது சொல்லுவீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 21 நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. அதுக்கப்புறம் இந்த மேயர்ஸ் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்புறம் 23 வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை கேஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேராக கேட்பானுங்க பட் கன்ஃபார்ம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டஃப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மீன் ஃப்ரீ பார்த்து வச்சிங்க கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் கிட்ட தான் பசங்களாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சாலே நீங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 மார்க்கில் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த 28 கொஸ்டின் மிஸ் பண்ணுறாதீங்கப்பா, லேப்லெஸ் கரெக்ஷன் அப்புறம் 27 வந்து ஃபார்முலா ஃபார் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் மிஸ் பண்ணுறாதீங்க, எல்லாமே பார்த்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிற எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக படிச்சிருங்கப்பா. அதோடு இல்லாமல் உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக நான் டெலிகிராம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டக்கு டக்கு தெரிஞ்சிக்கணும்னு நினச்சேன் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, அதோடு இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்து வச்சிருக்கேன்ப்போ போய் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம், மிஸ் பண்ணுறாதீங்க.